திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இழிந்து மாறுபட்டு வினைக்கிடாய் மெய் கொண்டு அவனுடைய பாவ புண்ணியத்துக்கிட்ட மாதிரி உடம்பு சார்வான். புண்ணியம் இருந்தால் தான் சார்வனாடி சேர மாட்டாங்க. விண்ணின் இழிந்து வினைக்கிடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய தாளை குளிர்ச்சி பொருந்திய தன் திருவடியை புறமுத்து வைப்பான். தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உரிச்சுவோர் ஒப்பில் ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெடுத்தானே. இந்த தேக கடிம்பு தான் பிறகுக்கு காரணமாக இருக்கு. அவன் உடம்பாக சார்ந்திருந்து அவன் களிம்பற்றவன். காம தேகத்தை களிம்பு, களிம்புன்னு அசுத்தம், அசுத்த தேகத்தை நீக்கினவன். அசுத்த தேகம் இருந்தால் நிச்சயம் மீண்டும் பிறவி வந்துடும். வினாசேனா உடம்பில் இருக்க அசுத்த வினாசேனா என் உடம்பை சாருகிறான். சார்ந்து இந்த உடம்பை காய்ச்சி செய்கிறான். வெண்ணின் இழந்து வினைக்கிடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை குளிச்சு பண்ணிய தாளை தலைக்காவல் முன் வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில் ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பெடுத்தானே. பேரானந்தத்தை தோடுவது மட்டுமல்லாது இந்த உடம்புக்க காமத்தை பொடியாக்குகிறான். காம தேகம் இருந்தால் நிச்சயம் பிறவி வரும். அதுக்கு என்ன உபாயம் என்ன? பட்டினி போட்டால் செத்து போவான். உணவு இருந்தால் காமம் வந்துடும். பட்டினி போட்டால் செத்து போவான். உணவு கொடுத்த காமம் வந்துடும். அந்த காமத்தை வென்று இவனை தன்னிலையாக்குறான், உயர்த்தை அண்ணாக்குறான். அதான் ஞானிகள் ஆசி. அப்போ அது இது இதெல்லாம் வாய்ப்பு, இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறோம்னா, இவ்வளோ வாய்ப்பும் மனித வர்க்கத்து இருக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை, அகத்தீசா நான் என்ன கடையன் ஆகி என்னை ஒரு பொட்டாக மதித்து அருள் செய்ய வேண்டுகிறேன், என்னை வலிச்சு ஒத்து தெரியாத இது கேட்கறதுக்கு என்ன குற்றம்? நான் பாவிதானே ஐயா, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இருந்தாலும் திருவதி உன்னுடைய புண்ணியவனாகிய உன் திருவடி தினம் பூசிக்க வாய்ப்பு தந்து விட்டாயல்லவா. இனி நான் உயர்ந்தவன் புண்ணியவன், தினம் தினமும் உன் நாமத்தை சொல்லவும் திருவடி பூசிக்க வாய்ப்பு தந்து விட்டாயல்லவா. இனி நான் நேரம் போயிடுவேன், என் வினையை வெல்லுவேன், என் தேகத்தை வெல்லுவேன், உன் திருவடியாக துணை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றி கொண்டு சொல்வார்கள்ண்ணா. ஆக நம்ம இங்கே வந்திருப்பவர்கள் இன்றைக்கு இந்த தேதிக்கு வந்திருப்பவர் யாராக இருந்தாலும் சரி, ஈரோடு, ஈரோடு, திருப்பூர் முன்ன பல ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நல்ல வாய்ப்பு. திரு கனகசூத்திரம் கவனர் முழக்கம் ஐயா அவர்கள் உங்கள் பாருக்கு அன்னை கொண்டு சேர்த்துருக்கிறாங்க. இனிதான் அவருடைய வேலை. இவருடைய அவருடைய பேச்சு திறத்தால் சொல்வன்மை உள்ளவர் அவர். அவர் பேச்சு திறத்தால் சாதாரண கை நாட்டையும் ஞானியாக்கும் வல்லமே அவருக்கு உண்டு. அதான் அவதார புருஷன் சொல்கிறேன். அவர் அவதார புருஷன் எப்படி அவதானா? தினம் தினம் ஞானியை புகழ்ந்து பேசுகிற அத்தனை பேர் அவதார புருஷரே. அவர் அவரால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஞானியாகுவான் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அவர் அனுப்பப்பட்டவர், பிறந்தவர் அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்டவர் அவர். ஆகவே அவருடைய ஆற்றல் சொல்வன்மை கொண்டு இந்த ஞானிகள் பெருமை பேசுகின்ற பேசுகின்றவருக்கும் பெருமை. இப்போ ஞானியின் திருவடியை பற்ற சொன்னால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.